அதையும் போட்டுடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வாத்துக்கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா சமைக்க வந்துட்டேன். என்ன சமைக்க போறேன்னு பாத்துடலாமா? இன்னைக்கு வந்து வாத்துக்கறி வாங்கிட்டு வந்தேன் அம்மா. சூப்பர். அதனால சரியதான், முதல்ல சமைச்சிருவோம், எல்லாம் கிளீன் பண்ணி சமைச்சிருவோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கிளீன் பண்ணியாச்சு, எல்லாம் கிளீன் பண்ணி தான் இருக்கு. லெக் பீஸ் குட்டி குட்டியா, இது வந்து ஒரு வாத்து அரை கிலோ தான் இருக்கு. அரை கிலோ அளவுக்கு இருக்கு. எடுக்கும் போது முக்கால் கிலோ இருந்துச்சு, இப்ப அரை கிலோ தான். ஏன்னா அது உள்ள தோல் கீழே எல்லாம் போய் அரை கிலோ வந்திருக்கு. போதும் அரை கிலோ நமக்கு. அதனால சரி வாங்கிட்டு வந்தேன், ஒரு வாத்து தான் வாங்கிட்டு வந்தேன். கிளீன் பண்ணியாச்சு, அப்படியே கொஞ்சம் மீன்லாம் இருக்கு. என்ன பண்ணலான்னு பாத்துடலாமா? இப்ப வீடியோக்குள்ள போலாம், எப்படி சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கொஞ்சம் ஒரே ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க பிளீஸ், ஒரு லைக் போடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆல் பட்டனையும் பண்ணுங்க, எல்லாம் பண்ணி பாருங்க. அதை விட ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வீடியோ ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்க ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, இந்த ரெசிபியை போடுங்கன்னு கேட்டீங்க. தக்காளி ஊறுகாய் செஞ்சிருந்தப்போ அந்த ரெசிபி அதுலதான் கொடுத்துருக்குறோம், கீழே தான் இருக்கு. நீங்க பாக்குற ஷார்ட்ஸ்லயே கீழே இருக்கு, ஏரோ மார்க்ல அந்த ரெசிபி இருக்கு. ஆனா நீங்க பாக்க மாட்டீங்க. ரெசிபி போடுங்கன்னு கமெண்ட்ல சொல்றீங்க, பாத்துருங்க. அதை டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துடும்ல. தெரியாத நானே டச் பண்ணி பாக்குறேன் எல்லாத்தையும். நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் பாருங்க எல்லாத்தையும் வீடியோலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாத்துக்கறிக்கு வந்து நான் எல்லாம் அரைச்சு செய்யலான்னு இருக்கிறேன். இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு ரெண்டு துண்டு ஒன்று நறுக்கி போட்டேன். இதையும் நறுக்கி போட்டுருவோம், கட் பண்ணி. பூண்டு போட்டுக்கலாம் ஒரு 20 பல்ல அளவுக்கு. அரை கிலோ கறிக்கு இவ்வளோ பூண்டு போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அப்படியே சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே போட்டுடலாம். இந்த மிளகு தான் ரொம்ப முக்கியமானது வாத்துக்கறிக்கு. மிளகு காரம் தான் ரொம்ப நல்லது. அதனால இது வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்துட்டும் அரைக்கலாம். அப்படி வறுக்காம நம்ம இப்படி போடும் போது எண்ணெயில போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும்னா அதனுடைய பச்சை வாசம்லாம் போயிடும். எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா வெங்காயத்துல இருந்து தண்ணி ஊறும், அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு, நைஸா அரைச்சாச்சு. இப்ப வந்து இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த வாசனை பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். பச்சை வாசம் போற அளவுக்கு வதங்கிக்கிறோம். இப்ப இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் வதக்கணும், அரைச்சோம்ல அதை அப்படியே போட்டு நல்லா எண்ணெயில வதக்கிடுவோம் பச்சை வாசம் போற அளவுக்கு. இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாலாம். தக்காளி சேர்த்துக்கிறோம், அதோட 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா இதுவும் நல்லா குழைஞ்சி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், தக்காளியும் சேர்ந்து வதங்கி, அப்பதான் நல்லா ருசியை கொடுக்கும் இது இந்த கறி குழம்பு. இது வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையானதை அப்புறமா போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு. மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, வதங்கி பச்சை வாசம் போய் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம மிளகுத்தூள் தான் ரொம்ப மெயினாக அந்த குழம்புக்கு ஆட் பண்ணணும். அதே மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வதக்கி விட்டுரும் பச்சை வாசம் போற அளவுக்கு. இப்ப மசாலாலாம் நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சமா தான் ஊத்திருக்கோம், ஏன்னா கறியில வர எண்ணெய் வரும். அதனால இதுல கொஞ்சமா ஊத்திட்டு, இதுல எண்ணெய் பிரிஞ்சு வர்றது கொஞ்சமா தெரியுது இல்லையா, வாசம் எல்லாம் டேஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும்.
இப்ப நம்ம கறி போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே கொஞ்ச நேரம் இது எண்ணெயிலேயே வதங்கட்டும், வேகட்டும். கறி எண்ணெயிலேயே வெந்து இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா செம்மையாக ருசி கொடுக்கும் கறி குழம்புக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு இறங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம், அப்புறம் தண்ணி ஊற்றி வேக விடுவோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். வாத்து கறி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டோம்னாலே போதும். அதுவும் இப்போ பிஞ்சு வாத்து இல்லையா, அதனால நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அது வெந்து வரட்டும். இப்போ நம்ம வாத்துக்கறி குழம்பு தான் வைக்கிறோம், அதனால தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணியாக குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றின பிறகு நல்லா வேகட்டும். இதோட ஒரு சின்ன பொருள் சேர்க்க போகிறேன். என்னது அப்படின்னா உருளைக்கிழங்கு. ஒரு சின்ன பொருள்னா இதான், உருளைக்கிழங்கு சேர்த்தா சூப்பராக இருக்கும் இந்த வாத்துக்கறி குழம்புல. அவ்வளோதான், ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அதை வந்து எட்டாக கட் பண்ணிட்டேன். அதை அப்படியே அதுவும் சேர்ந்து இந்த கறியோட நல்லா வேகட்டும். வாத்துக்கறி வேகிற அளவுக்கு கிழங்கும் வெந்துடும், ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன், அதனால கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம், வேகட்டும். இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் போடுறேன், அரை ஸ்பூன் போடுவோம், போதும் பார்க்கலாம். மீன் குழம்புனாதான் தைரியமாக உப்பு போடலாம், ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து கூட. கறி குழம்புக்கெல்லாம் வந்து கம்மியாக போட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் போடணும். உப்பெல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம திரும்பவும் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடுவோம் கறி. அது வரைக்கும் வெந்துடும், அதுக்குள்ளே வெந்துடும். அதோட இப்போ கறி குழம்போட நம்ம வந்து மீன் வறுத்துக்கிறலாம். வாத்து கறி குழம்பு மீன் வறுவல் இல்லையா, மீன் நல்லாயிருக்கு சங்கரா மீன். இதுக்கு மசாலா போட்டு மீன் வறுத்துடுவோம். மசாலா போட்டாச்சு, இப்போ மீனை வறுத்துடலாம். குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா. அருமையாக குழம்பு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், எல்லாமே வெந்திருக்கும். இப்போ உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சான்ட்டு நம்ம சும்மா இந்த கரண்டியால் எப்படி நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ரெண்டாக உடஞ்சிருச்சுன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதோ ரெண்டாயிடுச்சு, அதனால் குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு மீன் வறுத்தரலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி குழம்பை முடிச்சிடலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாத்துக்கறி குழம்பு, வாத்துக்கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்ம டேஸ்டாக இருக்குது, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கவுச்சு ஸ்மெல்லாம் அடிக்காது, வீட்டிலலாம் ஸ்மெல்லாம் அடிக்காது. நம்ம கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சிங்கில் வந்து இந்த டெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம், வரவே வராது. வீட்டுக்குள்ளே கவுச்சு ஸ்மெல் அடிக்குமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் அல்லாமல் வரும், நம்ம மற்றெல்லாம் எவ்வளோ ஸ்மெல் இருக்குது, பயப்பட வேணாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி மீன், சங்கரா மீன் பொரித்தது வறுத்தது அப்படியே மசாலா உதிராமல் சூப்பராக இருந்துச்சு மீன். குழம்புலையுமே குழம்புமே ஸ்மெல்லாம் வராது, வாத்து கறி ஸ்மெல் வருமானு கேக்குறாங்க. கறி அந்த குழம்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பா ஸ்மெல் வராது, சூப்பரா இருக்கும். கறி டேஸ்டும் சூப்பரா இருக்கும், அது சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும். சிக்கன் மாதிரிதான் இருக்கும், சிக்கனை விட கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அந்த கறி. அது வந்து பிராய்லர் இல்லையா, அது ஒரு மாதிரி சாப்ட் வந்துடும். இதுல வந்து நல்லா கடிச்சு நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும் வாத்துக்கறி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அடுத்த வீடியோல பாக்கலாம். பை பை.